வணக்கம் இன்றைக்கி நாங்கள் குரூட் ஆயிலில் ட்ரேடிங் பண்ணோம் அதாவது நாங்கள் குரூட் ஆயிலில் போர்ஷன் எடுத்தோம் போர்ஷன் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எங்களுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ இப்போதைக்கு எங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் கிட்ட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து நாங்கள் எடுத்த போர்ஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கிட்டக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து இருக்கு ஸோ இப்போ வந்து மறுபடியும் லோயர் ஃபீஸ் ஆயிருச்சு மார்க்கெட் வந்துட்டு ஒன் டூ நைன் ஃபோரில் லோயர் ஃபீஸ் ஆயிருக்கு ஆயில் குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் கீழே இறங்கிக்கிட்டே வருது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுன் ஃப்ரீஸ் டவுனில் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் நேற்று மாதிரியே தான் இன்றைக்கும் ஓப்பனிங் இருந்துச்சு பட் மார்க்கெட் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டு வந்து ரொம்பவே வந்து குயிக்காக வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது பார்க்குற மூலியமாக நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடி டிடேடர் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அது பார்க்குற மூலியமாக நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீடெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் கமாடிட்டி லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் இதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் லைக் அந்த ஆயில் காப்பர் ஜிங்க் அண்ட் கோல்டு இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் இது லெவல்ஸ் எப்படி வா இது பண்ணுறது இதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ஷேரிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் ஆயில் ஸோ குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் டவுனு ஸோ இன்றைக்கு மார்க்கெட் ஆனால் கொஞ்சம் மார்னிங் மார்க்கெட்டில் பெரிய டவுன் கிடையாது ஆக்சுவலி ஃப்ளாட்டாக தான் வந்து இருந்துச்சு பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஸோ இந்த ஏப்ரல் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான ஒரு நியூஸ் நடந்துச்சு அதாவது மார்க்கெட் வந்து செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது செட்டில்மெண்ட்டுன்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது நேற்று ஆக்சுவலி த்ரீ பாயிண்ட்ல க்ளோஸ் ஆச்சு த்ரீ பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சுக்கிட்டக்காக பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆச்சு ஸோ மார்க்கெட் வந்து தௌசண்ட் கிட்டக்க செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு விட்டுட்டாங்க பட் மார்க்கெட் அன்னைக்கு நைட்டு நடந்ததே வேறு அதாவது நேற்று நைட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவுக்கும் கீழே வந்துருச்சு குரூடாயிலுடைய பிரைஸ் அதாவது நெகட்டிவில் வந்து வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து ஜீரோக்கு கீழே க்ளோஸ் பண்ண முடியாதுன்றனால ஒன் ருபியில் வச்சு கான்ட்ராக்டை பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து குரூட் ஆயிலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று யாரெல்லாம் கான்ட்ராக்டை வந்து கவர் பண்ணாமல் விட்டாங்களோ அவங்களுக்கு பயங்கரமான ஹெவியான லாஸஸ் வந்து வந்திருக்கும் அவங்க எவ்வளோ லாட் எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற பெனால்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயிலுக்கு வந்து போட்டிருப்பாங்க ஸோ நேற்று ஹெவியாக வந்து நிறையா பேர் வந்து பெனால்ட்டி கூட பே பண்ணியிருப்பாங்க கவர் பண்ணாதவங்க ஸோ இதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து ஓவராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூட் ஆயில் வந்து டிமாண்டே இல்லாமல் ஓவர் சப்ளை ஆகிடுச்சு அதாவது குரூடாயிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனர்ஜி கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா ரூமே இல்லையாம் அவுட் ஆஃப் த ரூம் டு ஸ்டோர் இட் அப்படின்றாங்க ரூமே இல்லையா ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு மோசமான சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அவ்வளோ சப்ளை வந்துருச்சு ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே லாக்டவுன் ஆச்சு ஓகே தான் பட் லாக்டவுன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக எக்ஸ்டெண்ட் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா சரியான அடி விழுந்துருச்சு ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கண்ட்ரிஸ் ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இருந்தாலும் கூட குரூட் ஆயிலுடைய தாக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இதனுடைய இம்பேக்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயிலினுடைய விலை வந்து நேற்று கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆனது ரொம்பவே வந்து மோசமான கான்ட்ராக்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அதுவும் இல்லாமல் அடுத்த மாத கான்ட்ராக்டான இந்த மே மந்த் கான்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்கில் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருந்தாலும் அந்த ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா மதியத்துலேருந்து சரியான டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லாட்டி அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தாழ்ந்ததுலேருந்து செம டவுன் அப்படி கூட சொல்லலாம் இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் தான் பாத்தீங்க அப்படின்னா செவன் ஸ்பீடா மார்க்கெட் வந்து இறங்க வந்து ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே தான் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு டேன் ஓவராக வந்து கூட்டாயுக்கு வந்து அமைஞ்சிச்சு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சை தான் வந்து பயன்படுத்தி எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலி எங்களுக்கு ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜி பற்றி இஸ் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டின் நைன்ட்டி ஒன்றில் தான் வந்து ஆக்சுவலி ரெண்டு லாட் வந்து செல்லிங் வந்து போனோம் ஸோ ரெண்டு லாட் செல்லிங் போகையில் பார்த்திங்க அப்படின்னா ஓகே டூ லாட்ஸ் ஆர் செல் போகிறோம் இப்போதைக்கு ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லிங் வந்து போயிட்டோம் செல்லிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட்டு அடுத்து ரொம்ப ரேலி ஆகிட்டே இருந்ததுனால ஃபஸ்ட்டு ஒரு லாட்டை மட்டும் ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் கிட்ட வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா கவர் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் புக் பண்ண ப்ராஃபிட் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஸோ அந்த ஒரு லாட்டை கவர் பண்ணிட்டு அடுத்த ஒரு லாட்டுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நாங்கள் வெயிட் பண்ணோம் ஸோ நாங்கள் செல் பண்ணது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஒனில் போய்கிட்டு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு லாட்டில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு கூட நாங்கள் சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போதைக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா ஒன் டூ நைன் ஃபோர் தான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு மார்க்கெட் ராலி வந்து அப் சைடு கொடுத்துட்டு ஈவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட ராலி வந்து ஏறிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து எங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் கிட்டக்க வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து இதுதான் இவ்வளோதான் ட்ரெண்டு இவ்வளோதான் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது பட் இருந்தாலும் எங்களுக்கு உருத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் கிட்டக்க வந்துருச்சு ஸோ இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து இப்போ நைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து போர்ஷன் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி பர்சன்ட்டு கீழே போகிறக்குரிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் ஸோ குரூட் ஆயில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் வந்துருச்சு ஸோ தேர்ட்டி பர்சன்ட் பிரேக் அவுட் ஆனதுனால இப்போதைக்கு போர்ஷன் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வெயிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டேஞ்சரா வந்து எங்களுக்கு வந்து படுது ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் வால டேலில் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போதைக்கு போர்ஷன் கவர் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் எப்பையும் இன்டர் டேல வர ப்ராஃபிட்டில் இன்டர் டேலேயே புக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னால் அடுத்த நாள் ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலேயும் சொல்லிட முடியாது ஓப்பனிங் சரியான கேப்பை கொடுத்தாலும் ஸோ டேஞ்சர் ஆயிரும் அதனால் அன்னைக்கு வர ப்ராஃபிட்டை அப்போக்கப்போ புக் பண்ணுறது நல்லது ஈவினிங் மார்க்கெட் எங்களால் எவ்வளோ மார்க்கெட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமோ அவ்வளோ வெயிட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ இப்போதைக்கு எடுத்துருக்கோம் ஸோ நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரேடிங் மார்க்கெட்டில் இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி மார்க்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் மார்க்கெட்டாக இல்லாமல் கண்டினியூஸ் ஃப்ரீசிங் மார்க்கெட்டில் இருந்தது இப்போ தான் ஓரளவுக்கு ட்ரேடிங் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ ஒன் டூ ஃபைவ் ஜீரோவில் இப்போதைக்கு நாங்கள் கவர் பண்ணுறோம் ஸோ தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட வந்ததுனால இப்போதையும் போர்ஷன் வந்து முடிச்சுக்கிறோம் ஓகே ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போயும் வந்துட்டு ட்ரேட் பண்ணும்போது வந்து ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரேராக தான் வந்து கிடைக்கும் எல்லா டையத்துலேயும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அமையாது ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இன்றைக்கி செம்ம ஸ்ட்ராங்கான மூமெண்ட் ஸோ தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகி நின்றுச்சு மறுபடியும் அடுத்த ஃப்ரீஸுக்கு தேர்ட்டி பர்சென்ட்டை தொட்டதுனால இப்போயும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ எங்களுடைய கணிப்பு கரெக்டாக தான் இருக்குது தேர்ட்டி பர்சென்ட்டுன்றதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூட் ஆயில் வந்து சடனாக இறங்காது அப்படின்றது தான் எங்களுடைய கணிப்பு எல்லாராலேயும் ஓ கண்டிப்பாக இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது பட் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி எங்களால் ஹண்ட்ரட் முடிஞ்ச வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ராஃபிட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது செம ரேலி ஒரு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு தான் எங்களுக்கு இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழ இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் நன்றி